பாட்டியோட கல்யாணம் நிக்கணும்லாம் அப்படி சொல்லல. வாசு மாமா பத்தி கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு ஆர்த்தி வாழ்க்கைக்கு எதுவும் பிரச்சனை வந்திர கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல தான் நான் சொன்னேன். ஆனா அத வேற மாதிரி இவங்க எல்லாரும் சொல்றாங்க. அத்த என்னோட இன்டென்ஷன் ஆர்த்தி கல்யாணத்தை நிறுத்தணும்னு இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அவ நல்லபடியா வாழணும்ங்கிறது தான் என்னோட விருப்பம். அத்த வாய மூடு. இந்த பொய்யே எல்லாம் ஓ வீட்ல ரெண்டு ஜடங்க இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போய் சொல்லு. ஜடமா? அதுங்க நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஓ மூஞ்சில முழிச்சாலே எனக்கு பாவம். போயிடுங்கிறது பேசாம. அத்த ப்ளீஸ் அத்த, மத்தவங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா கூட எனக்கு அத பத்தி கவலை இல்ல. ஆனா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க அத்த, உங்க நல்லதுக்காக தான் அத்த நான் அப்படி சொன்னேன். ப்ளீஸ் அத்த, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க என்ன மன்னிக்கலனா நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். அத்த அத்த ப்ளீஸ் அத்த, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அத்த. அத்த உங்க எல்லாரோட நல்லதுக்காக தான நான் அப்படி பண்ணேன். ப்ளீஸ் அத்த. உன்னால நான் செல்லமாவ எப்படி எல்லாம் திட்டிருக்கேன் தெரியுமா? பாவட்டி அவ கடைசியில அவதான் என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வச்சா. உன்னால நான் அவளை விரோத மாதிரி நடத்திட்டு இருந்தேன். நீ மூஞ்சிலே முடிக்காத, போயிடுங்க இருந்து. அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அத்தை சொல்றேன்ல போ. இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. ஏண்டா? இல்லக்கா, ஜானகியால முதல்ல நான் அடி வாங்கினேன், அப்புறம் ரெண்டாவது நீ அடி வாங்கினேன். ஆனா மேகா முட்டை அடி வாங்காம இருக்காளங்கிறது கவலையா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கவலை தீந்துச்சுக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நீ இப்படி சந்தோஷமா இருக்கிறது மேகாவுக்கு தெரிஞ்சது. நீ சாப்பிடுற ரசத்துல விஷத்துக்கு வந்துருவா, ஜாக்கிரத. ஏற்கனவே கருப்பா முச்சி போட்டா, அவ செஞ்சாலும் செய்வாக்கா. ஓ பேத்தியாச்சே, சும்மா எதுக்கெடுத்தாலும் என்னையே சாப்பிட சொல்லி.